வட தமிழக கடற்கரையை டிசம்பர் 4ஆம் தேதி புயல் நெருங்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்வர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்வர், புயல் உருவாக இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கு, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கனிமொழி. டிசம்பர் 5ஆம் தேதி முற்பகல் நெல்லூர் மற்றும் மச்சிலிப்பட்டினம் இடையே ஒரு புயலாக தெற்கு ஆந்திராவை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 11:30 தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டுள்ளது. இது மேலும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் 730 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் 740 கிலோமீட்டர் தொலைவிலும், நெல்லூருக்கு தென்கிழக்கு 860 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், டிசம்பர் 3ஆம் தேதி அன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி புயலாகவும் வலுவடையும் எனவும், இது டிசம்பர் 4ஆம் தேதி அதிகாலையில் தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் அதை ஒட்டிய வட தமிழக கடற்கரை அடையும். அதன் பிறகு இது கிட்டத்தட்ட தெற்கு ஆந்திர கடற்கரையிலிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து டிசம்பர் 5ஆம் தேதி முற்பகல் நெல்லூர் மற்றும் மசூலிப்பட்டினம் இடையே ஒரு புயலாக தெற்கு ஆந்திராவை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்பொழுது கடையை புயல் கடக்கும் பொழுது மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும், மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 5ஆம் தேதி முற்பகல் நெல்லூர் மற்றும் மச்சூலிப்பட்டினம் இடையே ஒரு புயலாக தெற்கு ஆந்திராவை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.